கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட இந்த வேத வாசிப்பு பகுதியை நீங்க ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி இப்பொழுது வாசிக்கப்படுகிற வார்த்தைய வசனத்தை நீங்க மகிமைப்படுத்தி தாங்கப்பா, ஆசீர்வதிச்சு தாங்க, எங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உபாகமும் 22 அதிகாரம். உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழித்தப்பி போகிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல் இராமல் அதை உன் சகோதரனிடத்துக்கு திருப்பிக் கொண்டு போக கடவாய். உன் சகோதரன் உனக்கு சமீபமாயிராமலும் உனக்கு அறிமுகமாயிராமலும் இருந்தால் நீ அதை உன் வீட்டிற்கு கொண்டு போய் அதை உன் சகோதரன் தேடி வரும் மட்டும் உன்னிடத்திலே வைத்து அவனுக்கு திரும்ப கொடுக்க கடவாய். அப்படியே அவன் கழுதையை குறித்தும் செய்ய கடவாய், அவன் வஸ்திரத்தை குறித்தும் அப்படியே செய்ய கடவாய். உன் சகோதரனிடத்திலிருந்து காணாமற் போனவைகளில் எதையாகிலும் கண்டுபிடித்தாயானால் அப்படியே செய்ய கடவாய், அவைகளை நீ காணாதவன் போல் விட்டு போகலாகாது. உன் சகோதரனுடைய கழுதையாவது அவனுடைய மாடாவது வழியிலே விழுந்து கிடக்கிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல விட்டு போகாமல் அவனோட கூட அதை தூக்கி எடுத்து விடுவாயாக. புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள். வழியருகே ஒரு மரத்திலாவது தரையிலாவது குஞ்சுகளிலாயினும் முட்டைகளாயினும் உள்ள ஒரு குருவி கூடு உனக்கு தென்படும் போது தாயானது குஞ்சுகளின் மேலாவது முட்டைகளின் மேலாவது அடைக்காத்து கொண்டிருந்தால் நீ குஞ்சுகளோட தாயையும் பிடிக்கலாகாது. தாயை போகவிட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். நீ புது வீட்டை கட்டினால் ஒருவன் உன் மெத்தையிலிருந்து விழுகிறதினாலே நீ இரத்தப்பழியை உன் வீட்டின் மேல் சுமத்தி கொள்ளாதபடிக்கு அதற்கு கைப்பிடி சுவரை கட்ட வேண்டும். உன் திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதையே விதைக்காயாக. இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உலாதிருப்பாயாக. ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளாயாக. நீ தரித்து கொள்ளுகிற உன் மேல் சட்டையின் 4 ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டு பண்ணுவாயாக. ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணின ஒருவன் அவளிடத்தில் பிரவேசித்த பின்பு அவளை வெறுத்து, நான் இந்த ஸ்திரீயை விவாகம் பண்ணி அவளிடத்தில் சேர்ந்தபோது கண்ணிமையை காணவில்லை என்று அவள் மேல் ஆவலாதியான விசேஷங்களை சாற்றி அவளுக்கு அவதூறு உண்டாக்கினாள், அந்த ஸ்திரீயின் தகப்பனும் அவள் தாயும் அவளுடைய கண்ணிமையின் அடையாளத்தை பட்டணத்து வாசலில் உள்ள மூப்பரிடத்தில் கொண்டு வர கடவர்கள். அங்கே அந்த பெண்ணின் தகப்பன், என் மகளை இந்த மனிதனுக்கு மனைவியாக கொடுத்தேன், இவன் அவளை வெறுத்து நான் உன் மகளிடத்தில் கண்ணிமையை காணவில்லை என்று ஆவலாதியான விசேஷங்களை அவள் மேல் சாட்டுகிறான். என் மகளுடைய கண்ணிமையின் அடையாளம் இங்கே இருக்கிறது என்று மூப்பரிடத்தில் சொல்வானாக. பின்பு பட்டணத்து மூப்பருக்கு முன்பாக அந்த வஸ்திரத்தை விரிக்க கடவர்கள். அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அந்த மனிதனை பிடித்து அவனை தண்டித்து, அவன் இஸ்ரவேலில் ஒரு கன்னிகையை அவதூறு பண்ணினதினாலே அவன் கையில் 100 வெள்ளிக்காசை அபராதமாக வாங்கி பெண்ணின் தகப்பனுக்கு கொடுக்க கடவர்கள். அவளோ அவனுக்கு மனைவியாய் இருக்க வேண்டும். அவன் தன் ஜீவன் உள்ளளவும் அவளை தள்ளிவிடக்கூடாது. அந்த பெண்ணினிடத்தில் கண்ணிமை காணப்படவில்லை என்றும் சங்கதி மெய்ப்பட்டதே ஆனால் அந்த பெண்ணை அவள் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து அவள் இஸ்ரவேலில் மதிக்கட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டிலே வேசித்தனம் பண்ணினபடியினாலே அவளுடைய பட்டணத்து மனிதர் அவளை கல்லறிந்து கொல்ல கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோட
ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோட சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விலக்க கடவாய். கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் மற்றொருவன் அவளை ஊருக்குள்ளே கண்டு அவளோட சயனித்தாள். அப்பொழுது அந்த பெண் ஊருக்குள்ளிருந்தும் கூக்குரல் இடாததினாலும் அந்த மனிதன் பிறனுடைய மனைவியை கற்பழித்தபடியினாலும் இருவரையும் அந்த பட்டணத்து வாசலுக்கு முன் கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லறிந்து கொல்லக்கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணை வெளியிலே ஒருவன் கண்டு அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோட சயனித்தானே ஆகில் அவளோட சயனித்த மனிதன் மாத்திரம் சாக கடவன். பெண்ணுக்கு ஒன்றும் செய்யலாகாது. பெண்ணின் மேல் சாவுக்கு ஏதுவான குற்றம் இல்லை. இக்காரியம் ஒருவன் மற்றொருவன் மேல் எழும்பி அவனுடைய ஜீவனை வாங்கினது போல் இருக்கிறது. வெளியிலே அவன் அவளை கண்டுபிடித்தான். நியமிக்கப்பட்ட பெண் அப்பொழுது கூக்குரலிட்டும் அவளை காப்பாற்றுவார் இல்லாமற் போயிற்று. நியமிக்கப்படாத கன்னியாஸ்திரீயாகிய ஒரு பெண்ணை ஒருவன் கண்டு கையை பிடித்து அவளோட சயனிக்கையில் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவளோட சயனித்த மனிதன் பெண்ணின் தகப்பனுக்கு 50 வெள்ளிக்காசை கொடுக்க கடவன். அவன் அவளை கற்பழித்தபடியினால் அவள் அவனுக்கு மனைவியாயிருக்க வேண்டும். அவன் உயிரோடு இருக்கும் அளவும் அவளை தள்ளிவிடக்கூடாது. ஒருவனும் தன் தகப்பனுடைய மனைவியை சேரலாகாது. தன் தகப்பன் மானத்தை அவன் வெளிப்படுத்தலாகாது. ஆமேன். அப்போஸ்தலர் 28 நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விசப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கங்கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 பட்சமாய் விசாரித்தான். புபிலுவினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். 3 சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சிரகூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 தங்கினோம். அவ்விடம் விட்டு சுற்றி ஓடி ரெகியு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளில் தெண்டர் காற்றடுக்கையில் புறப்பட்டு 2 புத்தேயோலி பட்டணத்திற்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம். அவர்கள் எங்களை 7 தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியபுரம் வரைக்கும் சிலர் 3 வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியமடைந்தான். நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது 100 அதிபதி
தன் காவலில் இருந்தவர்களை சேனாபதியினிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டான். 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமலிருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். அவர்கள் என்னை நியாயம் விசாரித்த போது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள். யூதர்கள் அதற்கு எதிர்பேசின போது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாயிருந்தது. ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டுமென்று நான் அப்படி செய்யவில்லை. இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதயாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை, வந்த சகோதரரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கை அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை, எங்கும் இந்த மத பேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள். அதற்காக அவர்கள், ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசையா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். ஆதலால் தேவனுடைய இரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது என்றான். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். ஆமேன். யோனா 2 அதிகாரம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர், சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன், தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாயிருந்தது, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர், என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள், நானோ வெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், இரட்சிப்பு கர்த்தருடையது என்றான்.
கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. ஆமேன். ஜெபம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது வாசித்த வேத பகுதியிலிருந்து மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. பவுல் எப்படி மிகுந்த தைரியத்துடன் தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தானோ, அப்படி இந்த நாட்களில் எங்கள் தேசத்தில், எங்கள் பட்டணத்தில் தேவனுடைய ஊழியக்காரங்க, தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான சுவிசேஷத்தை தைரியமாக சொல்லணும் ஆண்டவரே. தடையில்லாமல் பிரசங்கிக்கணும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் காணப்படுகிற எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்து, எங்கள் தேசத்தின் ஜனங்கள் உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட கிருபை செய்யுங்க. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.